ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு ரூபி கலெக்ஷன்ஸ். நான் உங்களோட லவ் கோல்டு. நம்ம ஆல்ரெடி என் தம்பியோட போடியோட part 1 நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஃபுட் டொனேட் பண்ண தாகம் ஃபவுண்டேஷன் வீடியோ நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இன்னும் நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கை இங்கே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து பின் பண்ணுறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து அவனுக்கு பல சர்ப்ரைஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். சில சர்ப்ரைஸ் எனக்கே தெரியாமல் நடந்தது. ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, நான் அவனுக்காக ஒரு க்யூட்டான பேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். சீசன் கம்பெனி பிராண்ட் பேக் வந்து நான் வாங்கியிருந்தேன் அவனுக்காக. ஸோ ரொம்ப நாளாக ஒரே பேக்கை யூஸ் பண்ணிட்டு இருந்தான். ஸோ வி வாண்ட் டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பாப்புவுக்கும் தெரியாமல் நான் வந்து ஃபர்ஸ்டே வந்து ஷாப்பிங் பண்ணி வச்சிட்டேன் இந்த பேக்கை. ஸோ கண்டிப்பாக இந்த பேக் அவனுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா டிஃப்ரெண்ட் ஜிப் லாக்ஸோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த பேக் வந்து பார்க்குறதுக்கே. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அட்லாஸ்ட் சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் சர்ப்ரைஸும் ஆனால் பேக் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன அப்படின்னா, அதை முன்னாடியே சொல்லிடுறேன். அவனோட பாஸ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா மந்த் ஆஃப் ஜான்ல வந்து காணாமல் போயிட்டேன். நம்ம டேபிளில் தான் அந்த மாதிரி வச்சுருந்தான், பட் ஆனால் எங்கே வச்சுருந்தான் அப்படின்றது மறந்துட்டு நாங்கள் அப்பப்போ அவனை வெறுப்பேற்றுவோம். உன்னை விட்டுட்டு நாங்கள் வந்து துபாய் போகிறோம், லண்டன் போகிறோம், அமெரிக்கா போகிறோம், அவன்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை, நீ என்ன பண்ண போகிற, இன்னும் தேடிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அப்பா மட்டும் எப்போவுமே அவனுக்கு ஒரு ஹோப் கொடுத்துட்டே இருந்தார். என்னன்னா, நான் பாஸ்போர்ட்டை வீட்டில் பார்த்தேன், நான் கண்டிப்பாக தேடி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவனுக்கு ஒரு ஹோப் கொடுத்துட்டே இருந்தார். நான் திட்டுவேன், நானே என் வீட்டில் ஃபுல்லாக தேடிட்டேன், எங்கேயுமே இல்லைன்னு சொல்கிறேன், நீங்கள் எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பாவை அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பேன்னா. ஆனால் அவனுக்கு கொடுத்தாரு பாருங்க ஒரு பர்த்டே சர்ப்ரைஸு. இது அவனோட பர்த்டே செலிப்ரேஷனில் செகண்ட் வீடியோ. நாங்கள் வந்து வந்தாச்சு, எல்லா டெக்கரேஷனும் பண்ணியாச்சு, அவனையும் அவளையும் ஒரு இடத்துல நிற்க வச்சுருக்கோம். இதோ அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. சர்ப்ரைஸாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன், பார்க்கலாம். நம்ம மேடம் தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க, அவனும் சர்ப்ரைஸ் ஆகிட்டான். ஏன்னா நிறைய பர்த்டேக்கு நாங்கள் இது பண்ணியிருக்கோம், பட் இது அவனோட பர்த்டே இல்லையா. ஸோ அவனுக்கே தெரியாமல் சில விஷயங்கள் பண்ணோம். பாஸ்போர்ட் கிடைச்ச சந்தோஷம் வேறையா, சார் வந்து அப்படியே வேற லெவலில் என்ட்ரி ஆனார். ஓகே, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பிகாஸ் நம்மளை ஹாப்பி பண்ணவங்களை வந்து சந்தோஷமாக வச்சுட்டவங்களுக்கு நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கும்போது வந்து சம் வாட் ஃபீலிங் வெரி ஹாப்பி. அண்ட் நம்மளோட கேக் கட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லைஃப்பில் நடக்கிற எல்லா ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்லையும் எல்லோரும் இருந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும்ல, சச் எ ஹாப்பி மூமெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பியாக வி ஆர் செலிப்ரேட்டிங் திஸ் பர்த்டே. அண்ட் அவனுக்கு கண்டிப்பாக இது ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஹாப்பியான டேவாக இருந்திருக்கும்னு கண்டிப்பாக நம்புறேன். ஏன்னா எல்லோரும் ஒரு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தோம் இல்லையா. ஸோ அம்மா ஒரு சர்ப்ரைஸ், அப்பா ஒரு சர்ப்ரைஸ், நான் ஒன்று பண்ணேன், பாப்பா ஒன்று பண்ணா. ஸோ எல்லாருமே வந்து ஆல் டுகெதர் வி ஆர் ஸோ ஹாப்பி. அண்ட் நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்த உடனே அப்படியே ரொம்ப ஒரு ஹாப்பி ஸ்மைலிங் உங்கள் எல்லார் ஃபேஸ்லையும் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் எந்த ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ஸாக இருந்தாலும், இல்லாதவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதும் சரி, லைஃப் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டு நீங்கள் வந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி டேஸ் அடிக்கடி வரப்போகிறது இல்லை. ஸோ வர்ற இதை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். எப்பவுமே வந்து நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை பி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திங்க் பாசிட்டிவ் அண்ட் ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். அண்ட் எல்லாருமே ஹாப்பியாக இருந்தோம். இந்த வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறோம். எல்லோரும் பயங்கரமாக சத்தத்தோட வைப்ஸோட எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்துலாம் வந்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லவ்லி வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அந்த வீடியோ என்னன்றதை க்ளூ நான் உங்களுக்கு இப்போ கொடுத்துட்றேன். என்ன கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் நடந்தது இல்லையா, ஸோ அந்த வீடியோ தான் அதுக்கடுத்து நான் இப்போ போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ப்ளீஸ் வெயிட், சூன் வில் போஸ்ட் தட் வீடியோ ஆல்சோ. ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறத விட நார்மலாக வாட்ச் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்ருக்கோம். இந்த சேனல் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அண்ட் யூஸ்ஃபுல்லான விஷயங்களையும் நீங்கள் நிறையா தெரிஞ்சுப்பீங்க. அதில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வேணா. அண்ட் ஒன் மோர் திங், இந்த கேக் வந்தீங்களா எங்கே ஆர்டர் பண்ணுன்றதை சொல்ல மறந்துட்டேன், ஐ எம் சாரி. சிகே பேக்கரியில் தான் நம்ம ஆர்டர் பண்ணோம்.
காஞ்சிபுரம்ல. சிகே பேக்கரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பூக்கடைச்சத்திரம் அந்த ரோட் சைடில் ஐசிஐசிஐ பேங்க் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ கேக் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் உங்கள் பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் பார்ட்டிஸ்க்கு நீங்கள் வந்து கேக் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சிகே பேக்கரியில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூக்கடைச்சத்திரம் பக்கத்தில் இருக்குது. ஸோ ஹாவ் அ நைஸ் டே எவ்ரி ஒன். அடுத்த வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுறேன். டாடா பாபாய், டேக் கேர் மக்களே. Thank you.